ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ் அண்ட் ஏமாண்ண. இன்றைக்கி வந்து வரதராஜ பெருமாள் கோயில் வந்திருக்கோம். நான் சொன்னேன்ல நம்ம வீடியோவில் வந்து அதுக்கப்புறமா அடிக்கடி வரதராஜ பெருமாள் கோயில் படிப்படியாக எல்லாத்தையும் எல்லா விஷயங்களும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு இந்த வரலாறு புராணத்தை பற்றி பேசலாம் இந்த வீடியோவில். புராணம் மீன்ஸ் இந்த எப்படி இந்த கோயில் தோன்றுச்சு, எப்படி பெருமாள் இங்கே வந்தாருன்ற விஷயத்தெலாம் இந்த வீடியோவில் இருக்கும். அதுக்கப்புறமா வர வீடியோக்களில் இந்த கட்டுமானம் பண்ணி இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஆச்சாரியர்களோட வீடியோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம புராணத்தை பற்றி பேசலாம், வாங்க உள்ள போகலாம். இன்னுமே பணிகள் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து இந்த பந்தல் இதெல்லாம் கட்டிட்டுருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டே. உள்ள நுழைஞ்சோடனே டைரக்டாக கண்ணு அங்கே போகுது வசந்த மண்டபம் கிட்ட. அங்கே பூட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், போக முடியாது கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் தரிசனம் பண்ண போகிறோம், சாமி தரிசனம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே தானே இவர் இருப்பார் உற்சவர். இதோ இந்த இடத்துல இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் உற்சவர் இருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலவர்கிட்டயே வச்சுருக்காங்க உற்சவரை. தேவராஜ பெருமாள் கிட்டேயே வரதராஜ பெருமாளையும் வச்சுருக்காங்க. நான் போன டைம் வர சொல்ல இந்த இடத்துல வந்து இந்த அமௌண்ட்லாம் எண்ணிட்டு இருந்தாங்க, உண்டியல் அமௌண்ட்லாம் 10 கோடிக்கு மேலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே, அது வந்து 24 ஸ்டெப்ஸ் இருக்கும். அது 24 ஸ்டெப்ஸ் வந்து 24 காயத்ரி மந்திரத்துக்கு அந்த மாதிரி எண்ணிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி சன்னதி. இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தரிசனம் பார்க்க இவ்வளோ கூட்டம். வரதராஜருக்கும் இவ்வளோ கூட்டம் இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் சாமி காட்ட மாட்டிங்களான்னு கேட்டிங்க, காட்டக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்த வேறு யாரோ எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குது, அவரோட ஃபோட்டோஸும் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி அந்த பள்ளி தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி அவங்களோட ஃபோட்டோஸும் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். உங்களுக்கு செவுறு தெரியுதா பாருங்கள், செவுத்தில் இருக்க வந்து கல்வெட்டுக்கள் எல்லாமே இங்கே வந்து 350 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மேலே இருக்கான். இந்த மாதிரி தகவல்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மன்னர்கள் வந்து இது பண்ண அந்த தகவல்கள், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த புராண கதையை மட்டும் பார்க்கலாம். இந்த ஸ்தல வரலாறுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அத்திகிரி பெருமாளோட ஸ்தல வரலாறு. இவர் வந்து பேரருளாளன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவராஜ பெருமாளை. இது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த புராண கதை வந்து பிரம்மதேவர் வந்து விஷ்ணு வந்து எனக்கு காட்சி அளிக்கணும்னு சொல்லிட்டு அஸ்வமேத யாகம் நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சரஸ்வதி தேவியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா காயத்ரி தேவியை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த யாகத்தை நடத்துகிறாரு. இதனால் கோபமடைஞ்ச சரஸ்வதி தேவி வந்து இந்த யாகத்தை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமாக பண்ணுறாங்க. யாகத்தை நிறுத்தத்துக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த வந்து இருட்டாக்கிடுறாங்க. இருட்டாக்கிட்டோன்னா அந்த இருளை போக்குறதுக்காக அங்கே ஒரு பெருமாள் தோன்றுறாரு, தீபப்பிரகாச பெருமாள். அந்த பிக்சரையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அவரோட சன்னதி. அவங்களும் 108 திவ்ய தேசங்களில் ஒருத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேய்கள் பூதங்கள் அவங்களெல்லாம் வந்து ஏவி விடுறாங்க. அப்படி ஏவி விட சொல்ல அவங்கள வந்து அடக்கிறதுக்காக இன்னொரு பெருமாள் தோன்றுறாரு, அவர் வந்து அஷ்டபுஜ பெருமாள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யானைகளை வந்து விடுறாங்க. யானைகளை விட்டு இங்கே வந்து இந்த யாகத்தை வந்து நிறுத்தணும்னு யானைகளை விடுறாங்க. அதை அடக்கத்துக்கு வந்த பெருமாள் வந்து அழகிய சிங்க பெருமாள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஆறாக வந்து வேகவதி ஆறாக வந்து தடுக்க பார்க்குறாங்க. அவரை வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்,
அவர் வந்து அதாவது கிடந்த திருமேனியில் நின்று நிறுத்தி அணை மாதிரி கட்டி அவரும் அவங்களையும் நிறுத்திடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த யாகத்தீலேருந்து தோன்றினவர் தான் இந்த உற்சவர் வரதராஜ பெருமாள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போது வந்து பிரம்மர் வடித்த சிலை தான் வந்து அத்திவரதர். இந்த மலை மாதிரியான இது வந்து இந்திரதேவர் வந்து யானையாக மாதிரி இந்த மாதிரி ஒரு மலையான வடிவத்தை வந்து கொடுத்தாங்கன்ற விஷயமும் சொல்கிறாங்க. இதனாலே உங்களுக்கு அத்திகிரி, அத்தினா யானை, யானை வந்து மலையாக மாறினதுனால அத்திகிரின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் அத்திகிரினா வந்து அழகிய, அதாவது இந்த பெருமாள் வந்து கையில் அழகிய தங்கு சக்கரம் வச்சுருக்கிறதுனால அழகான அந்த சக்கரத்தை கையில் வச்சிட்ருக்காருன்ற பொருளும் வருமா. இந்த விமானம் பேர், இங்கே மேலே இருக்க விமானம் புண்ணியக்கோட்டி விமானம். புண்ணியக்கோட்டி விமானம்னா நீங்கள் இங்கே ஒரு புண்ணியம் செஞ்சால் அது 1000 புண்ணியம் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வலம்புரி விநாயகர் சன்னதி. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்க, அதாவது நரசிம்ம பெருமாள் சன்னதி இருக்குது. நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன், இந்த வீடியோலாம் காட்டுறேன். அந்த தூண்கள், நீல நீளமான தூண்கள் இருக்குல்ல, அந்த அங்கே இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா திருவனந்தாழ்வார் சன்னதி இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளை மேக்ஸிமம் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ தான் இந்த சன்னதியெலாம் காட்டுறோம். வாங்க இப்படி சுற்றி போகலாம். இங்கே ஒரு கிணறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ராமானுஜர் கிணறு கேட்டீங்க, அது இந்த கிணறு இல்லை, அது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. அதெல்லாமும் நம்ம வர வர வீடியோவில் பார்க்கலாம். கருமாணிக்க வரதர் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். உள்ளேயும் பெருமாள் தான் இருக்கார், நல்லா கருநிறத்தில் இருக்கார், அதனால தான் கருமாணிக்க பெருமாள்னு வச்சுருக்காங்க போல். இந்த சன்னதிகள் பற்றி, இங்கே இருக்க இந்த ஆர்கிடெக்சர் பற்றி எல்லாமே வந்து வர வர வீடியோக்களில் நம்ம பேசலாம். பாருங்க மண்டபம் இருக்கு இங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவிலோட இந்த வாஸ்ட் பிளேஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. 24 ஏக்கர் வரதராஜ பெருமாள் கோவில். நான் முன்னாடி இந்த அத்திவரதர் தரிசன தப்பெல்லாம் சொல்லியிருப்பேன், 24 ஏக்கர் பெரிய கோவில்னு. காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில் தான் இருக்கும் எல்லாமே. எல்லாமே ரொம்ப பழமையான கோவில். ஆனால் டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன டவுனு. அந்த சின்ன டவுனில் இவ்வளோ இவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும். அங்கே பார்த்தீங்களா பெருந்தேவி தாயார், அவங்களோட விமானம் அது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ எப்படி இருக்கு? கிழக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம் வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்கும் நம்ம கோவிலில். மேற்கு கோபுரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதை விட. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாயார் சன்னதிக்குள்ளே நுழைய போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இதுதான் வந்து என்ட்ரன்ஸு, நீங்கள் காமிச்ச வழி என்ட்ரன்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் இந்த வழியிலேயே போயிட்டு அந்த வழியில் எக்ஸிட் ஆக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தாயார் சன்னதியில் வழிபட்டுட்டு வந்துட்டோம். அவங்களோட பிக்சர்ஸும் நம்ம எடுக்க முடியாது. அவங்க முன்னாடி எடுத்த பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வெளியே கிளம்பிட்டு அத்திவரதர் இந்த குளத்தை, அனந்தசரஸ் குளத்தை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அனந்தசரஸ் குளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக நைட்டில் தான் மழை பெய்யுது. ஓரளவுக்கு அண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அளவுக்கு வந்து நிறமுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்டபம் தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலர் மண்டபம் வந்து ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் மேலே வர வரைக்கும் நிரம்பும். அந்த
சாமி சிலை இருக்குல்ல, அந்த பூ கட்டியிருக்காங்கல்ல, பூ கட்டியிருக்காங்கள்ல அந்த தோரணம் மாதிரி, அதெல்லாமே நிரம்பி, அது வரைக்குமே நிரம்பும், அவ்வளோ நிரம்பும் குளத்தில் தண்ணி. இந்த குளத்துலேயும் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 24 இருக்குது கரெக்டாக, 24 ஏக்கர், 24 அடி மதில் சுவர், 24 அங்கே மூலவர் போகிற இடத்துக்கு 24 படிக்கட்டுகள், இங்கேயும் 24 படிக்கட்டுகள். அதுக்கப்புறமா இந்த க்ரில்லை வந்து ஹைட்டு ஏற்ற போகிறேன் பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லியிருக்காரு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த குளத்தில் இறங்கி குளிக்கவே செய்வாங்க, அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்றதுனால. இப்போ இதுக்கு மேலே அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். குளத்துலாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி, இதை பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேலே இந்த ஷெட்டுலாம் பர்மனெண்ட்டாக இருக்கும்னு நினச்சோம், இதுவுமே கழட்டிட்டாங்க. இதோ இந்த பீம்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணாங்க பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி, பட் பார்த்தீங்கன்னா கழட்டிட்டாங்க. அதான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், இதுக்கு மேலே எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு இருக்காங்க. இதோ இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒற்றாமரை குளம், இந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கும், இங்கே தான் வந்து நம்ம க்யூவில் போயிட்டுருப்போம். அதுவும் அங்கே இருக்கிறது பெரிய ஷெட்டு, இன்னும் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே இருந்த மீன் எல்லாமே வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நீங்கள் பக்கத்துலேயே இந்த போயிட்டுருப்பீங்க இந்த க்யூவில், பட் இந்த குளத்தை நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, ஃபுல்லாக இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த பேனர்ஸ்லாம் வச்சு. அதெல்லாம் கிழக்கு கோபுரம் வந்து செயல்படாதுன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம், இதுக்கப்புறம் மேற்கு கோபுரம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 100 மீட்டர் தான் இருக்குது, வசந்த மண்டபத்தை அடைஞ்சிருவோம். மறக்க முடியாத நாட்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாகவே போக போகிறோம் வசந்த மண்டபம் கிட்ட வரைக்கும், இங்கே யாரும் இல்லை. சரி போகிறோம் இந்த வழியாக. இந்த குதிரை இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வழிகள், இந்த குதிரை. வசந்த மண்டபம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் வந்து விஐபிலாம் வந்து இந்த கேட் வழியாக உள்ளே நுழைஞ்சி அப்படியே இந்த கேட் வழியாக வெளில வந்துடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கோவிலோட ஆஃபீஸ் ரூம், இதோ இருக்கு பாருங்கள். இங்கே தான் வந்து முன்னாடிலாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கேட்பேன். இதோ வசந்த மண்டபம். ஃப்ரெண்ட்ஸ், அத்திவரதர் என்ற இருப்பிடம் வசந்த மண்டபம். நீங்கள் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு நின்ற குளத்துக்காக கீழே கொஞ்சம் அந்த பள்ளம் தோண்டி நிற்க வச்சுருக்காங்க. இந்த ஒரு ப்ளூ கலர் ஷீட் இருக்குது தெரியுமா, அந்த இடம்தான். இன்னும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த அந்த தைல காப்பு பண்ண அந்த ஸ்மெல்லாம் இன்னும் சூப்பராக அப்படியே இருக்குது. இப்போ தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு, அந்த ப்ளூ கலர் அந்த இடத்துல வந்து ஒரு ஓல்ஸ் போட்டிருக்காங்க நிற்க வைக்கிறதுக்காக அத்திவரதரை.
இங்கே ஒரு பெருமாள் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், 5 ரூபீஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க மொபைல் ஃபோன்ஸ்க்கெலாம், புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த கோயிலோட வரலாறு பற்றி, அதாவது புராண வரலாறு பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம் வசந்த மண்டபம் பார்த்தோம். இன்றைக்கி வசந்த மண்டபம் உள்ளே வந்து அதை பாருங்கள், எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய 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 விஷயங்கள் இருக்குது நம்ம வரதராஜ பெருமாள் பற்றி பேசுகிறதுக்கு. என்னென்னா இதுக்கப்புறம் இவங்க இந்த ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆச்சாரியர்கள் ராமானுஜர்லேருந்து எல்லாருமே இங்கே திருக்கச்சி நம்பி புறத்தவர், அதுக்கப்புறமா தேசிகர் எல்லார் பற்றியும் வந்து நம்ம பேச போகிறோம். ஒரு ஒரு வீடியோலும் வரப்போகுது. அதுக்கப்புறமா நம்ம வீடியோ வந்து நம்ம விலாக் வந்து எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஏமாண்ணே இவ்வளோ நாள் ஆஃபீஸ் போயிட்டார், அத்திவரத தரிசனம் தப்பு காலையில் இருந்துப்பார், ஒரு 6:20 முடிச்சுட்டு திரும்பி ஆஃபீஸ் போயிட்டு திரும்பி நம்ம கூட ஜாயின் பண்ணுவார் அடுத்த நாள். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்களா? ஏதோ இன்னைக்கு சாட்டர்டேனால இன்னைக்கு வரதராஜரை தரிசனம் பண்ண வந்துட்டோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, நம்ம டெய்லி சந்திக்கலாம். பாய்.